வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைரிஷ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ரெண்டு பேருக்கு நான் வந்து செய்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் முட்டை வந்து மூணு முட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அரை பச்சை மிளகாவும் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு அரை, அதாவது பச்சை மிளகாவும் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த முட்டை கலவை வந்து அந்த பேனில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா நம்மளுக்கு எப்படி முட்டை பொறிப்போமோ அது மாதிரி ரொம்ப குட்டி குட்டியெல்லாம் நம்ம பெரிய பெரிய முட்டை பொறியெல்லாம் நம்ம பொறிச்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி பெரிய கொஞ்சம் பெரிய பீஸாகவே நம்ம வந்து இது மாதிரி முட்டை பொரியல் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு வந்து கிராம்பு ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நாளைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன், ரெண்டு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுக்கோங்க. எப்பவும் பேஸ்ட்டாக போடுறதுக்கு போல் தட்டி வச்சு நம்ம போட்டோன்னா ரொம்ப கிரேவி வந்து சூப்பராக வரும். நான் வந்து கொஞ்சம் ட்ரை ஐட்டமாக பண்ணுறேன், எனக்கு சப்பாத்திக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறேன். நீங்கள் தோசைக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் நமக்கு நம்மளுடைய அந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், ரெண்டு மீடியம் தக்காளியில் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா வந்து மசியணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம முட்டையெல்லாம் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு கிரேவியாக வரும். இப்போ நான் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த முட்டையில் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், இதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த உப்பு அளவே கரெக்டாக இருக்கும். நான் வந்து கரெக்டான ஒரு உப்பு அளவு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி, அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலா. சாட் மசாலா ஆப்ஷனல், உங்களுக்கு சாட் மசாலாவோட ஃப்ளேவர் பிடிக்கணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு சைடில் ஃபுல்லாக. இப்போ நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை சேர்த்து போதில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரையான ஒரு எக் ஃப்ரை மசாலா, அதனால் வந்து நான் வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும்னு சொன்னேன். உங்களுக்கு கிரேவியாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக அந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம எல்லாம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பர் வந்து ஒரு அரை ஸ்பூன் தூவி விட்டுட்டேன். தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய எக் ஃப்ரை மசாலா சூப்பர் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் விட்டு ட்ரை பண்ணுங்கள். பாய்.